வேலூர் மாவட்டம் வள்ளிமலை மலை மீதுள்ள சமணர் குகையின் அருகே அழுகிய நிலையில் சடலம் ஒன்று கிடைப்பதாக மேல்பாடி காவல்துறைக்கு தகவலும் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் மலை மீது சென்று குகையினுள் பார்த்தபோது ஒரு பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் கிடந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையை கடந்த 8ஆம் தேதி ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த வத்தச்சலா வயது 55 என்பவர் காணவில்லை என வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டு இருந்தது. இதன் அடிப்படையில் விசாரணை துவங்கிய போதுதான் அவருக்கும் அணைக்கட்டு அருகே உள்ள கீழ்கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான அன்பு என்பவருக்கும் நீண்ட வருடங்களாகவே கள்ள தொடர்பு இருந்து வந்ததும் தெரிய வந்தது. அன்பு என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியன்று வத்தசாலாவை வள்ளிமலைக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துவிட்டு தனது துண்டால் அவரை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு பிணத்தை குகையிலேயே விட்டுவிட்டு வந்ததாக அன்புவும் ஒப்புக்கொண்டார். வசலாவின் கணவர் இறந்து பல ஆண்டுகளானதால் அவர் மேஸ்ரீ அன்புவுடன் கள்ள தொடர்பில் இருந்ததும் அன்புவை வத்சலா தன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியதால்தான் அன்பு வத்சலாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இது குறித்து மேல்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்புவை கைது செய்தனர். உடல் அழுகிய நிலையில் இருப்பதால் மலை மீதே உடல் குருவாய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின் காணாமல் போன 16 நாட்களுக்கு பின்னர் இவர் கொலை செய்யப்பட்ட விவரம் தெரிய வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.